சாஃப்ட்வேர் இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே தான் வருவாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் துறையில் ஒருத்தர் வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த பாவத்தை தான் அனலைஸ் பண்ணணும். பேங்க்கில் வேலை கிடைக்குமா அப்படின்னா மேலே இருக்கிற பாவம். மேனேஜர் ஆவாரா அப்படின்னா மேலே இருக்கிற பாவம். ஒன்றாவது விட்டு மேனேஜரும் ரெண்டாவது விட்டு ரெண்டாவது விடுங்கிறது பேங்கிங் டிபார்ட்மெண்ட்டை குறிக்கும், ஜுவல்லரி டிபார்ட்மெண்ட்டை குறிக்கும், கேஷை கையாளக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை குறிக்கும். மூணாவது விட ஹவுஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிக்கும். இல்லை எதையும் சுருக்குதல் அப்படிங்கிறது இந்த பாவத்துடைய காரகம். அதுக்கப்புறம் பதிவுடா சொன்னது தான், ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் மூணாவது வீடு தான் இல்லை. அதுக்கப்புறம் மாற்றங்கள், இதெல்லாம் வந்து இந்த மூணாவது பாவத்தோட காரகம் சார். நிறைய விஷயம் இருக்குது, இதில் இருந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு பாவத்தோட காரகத்தை இதில் இருந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அடுத்து நாலாவது வீடு. நாலாவது வீடுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல், எதையும் உற்பத்தி செய்தல், திடப்பொருள்கள், இயந்திரம், கட்டுமானம், நிலையான விஷயங்கள், அப்புறம் ஒரே இடத்தில் இருத்தல், அதுக்கப்புறம் ஒரே இடத்தில் இருத்தல் சார், ஒரே இடத்தில் இருத்தல். நான் எழுதிருக்காதே எழுதிட்டீங்களா? நிலையான விஷயங்கள், அப்புறம் ஒரே இடத்தில் இருத்தல். செயற்கையாக ஒரு பொருளை, அந்த செயற்கைங்கிறது இந்த பாவத்தோட காரகம் சார். செயற்கைன்னு சொல்றோம் இல்லையா, செயற்கை ஜடப்பொருள்கள் இல்லை. செயற்கை மனுஷனால் எது இதெல்லாம் உருவாக்கப்படுதோ அதுக்கு செயற்கைன்னு பேர் சார். கடவுளால் எது உருவாக்கப்படுதோ அது இயற்கைன்னு பேர் சார். இந்த ரூமில் இருக்கிறது எல்லாமே செயற்கை தான் சார், நீங்கள் மட்டும் இயற்கை. நீங்கள் போட்டுற கண்ணாடி செயற்கை, நீங்கள் போட்டுற துணி செயற்கை, ஆனால் அவங்க முடி இயற்கை சொல்கிறோம் இல்லையா. அதாவது எந்தெந்த பொருள்லாம் உயிர் இருக்கோ அதுக்கு இயற்கையின் பேர், எந்தெந்த பொருள் உயிர் இல்லையோ அதுக்கு செயற்கையின் பேர் சார். ஓகேவா? அதனால தான் உயிரற்ற பொருள்கள்ங்கிறது இந்த பாவத்தோட காரணம். ஏன்னா அந்த செயற்கைங்கிறது எப்படி உருவாகுதுன்னா மனுஷன் எதை எதெல்லாம் கண்டுபிடிக்கிறானோ அதுக்கு செயற்கையின் பேர். அது செயற்கையை உத்து பார்த்தீங்கன்னா இயற்கையை அழித்து உருவாக்கப்படுவது செயற்கை. ஓகேங்களா? என்னங்க இது ஹவுஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சார், ஹவுஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங். அதாவது குறிப்பா ஹவுஸ் ஆஃப் ஆர்டிபிஷியல் ப்ரொடக்ஷன், அதாவது உயிரற்ற பொருளை உற்பத்தி செய்தல். உயிரற்ற பொருட்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள், சேரு, எல்லாமே, வீடு, வாகனம், எல்லாமே ப்ரொடக்ஷன் இல்லை மேனுஃபேக்சரிங். இல்லை இது இந்த உடல் குரல நுரையீரல் வருது. நுரையீரல் என்ன பண்ணது, காற்றை உள்ள வாங்கி ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணது இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எதையும் உற்பத்தி செய்தல்னா ஒரு பொருளை, புதுசாக ஒரு பொருளை உற்பத்தி செய்தலுங்கிறது இந்த பாவத்தோட காரணம். நான் வீடு அதெல்லாம் சொல்லவே இல்லை. வீடுங்கிறது எப்படி, வீடு இதில் அடங்கிறது இல்லையா, வாகனம் இதில் அடங்கிறது இல்லையா. நான் ஒரு இந்த மாதிரி கொடுத்துட்றேன், இதுலேருந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். வீட்டு உபயோக பொருட்கள், கட்டில், பீரோ, மத்தை, எல்லா உயிரில் எந்தெந்த பொருளோ உயிர் இல்லையோ அதையெல்லாம் அந்த நாலாவது பாவத்தோட காரணம். எந்தெந்த பொருளில் கனமாக இருக்கோ அது நாலாவது பாவத்தோட காரணம். ஒரு பொருளில் உயிர் இருக்கக்கூடாது, அதேமாரி கனமாகவும் இருக்கணும் அப்படின்னா அது நாலாவது பாவத்தோட காரணம். அதனால தான் திடப்பொருள்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் இயந்திரம்னு சொல்லியிருக்கோம். இயந்திரம்னா என்ன சார், மிஷின் சொல்கிறோம் இல்லையா, பெரிய பெரிய மிஷின். அப்புறம் கட்டுமானம்னா என்ன, கட்டுமானம் எது வேணா, வீடும் கட்டு, வீடு வீடு கட்டுறதும் கட்டுமானம் தான், வாகனத்தை உருவாக்குறதும் கட்டுமானம் தான். அதை சின்ன சின்ன பொருளாக ஒன்றாக வச்சு அசம்பிள் பண்ணி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்குறது கட்டுமானம். அதை கட்டுதல், ஒன்றோட ஒன்றை இணைத்தல், சேர்த்தல்,
சேர்த்து பெரிய உருவம் கொடுத்தல், அதுதான் கட்டுமானம், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றது. நிலையான விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா பெர்மனண்டா ஒன்ஸ் அதை உருவாக்கிட்டா அப்படியே இருக்காது, அடிக்கடி மாத்திர மாதிரி இருக்காது. அதே மாதிரி ஒரே இடத்துல இருத்தல் அப்படிங்கிறது வீடு ஒரே இடத்துல தான் இருக்கும், வாகனம் நம்ம ஓட்டினா தான் போதே ஒழிய அது வரைக்கும் ஒரே இடத்துல தான் இருக்கும். அதோட சக்கரம் அப்படிங்கிறது வேற, சக்கரம் இருக்கிறதால தான் ஓடுது, சக்கரம் இல்லைன்னா வாகனம் அதே இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால இது வந்து எல்லாமே அந்த வீடு வாகனம் சொத்துக்கள் எல்லாம் இங்க வந்துடும் சார், உடைமைகள் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இதுல வந்துடும். ஓகேங்களா? அடுத்து ஐந்தாவது வீடு வந்து இதயம். நிறைய காரங்கள் நான் புக்கில் எழுதியிருக்கேன் சார், அதை நீங்கள் வீட்டில் பொறுமையாக இன்றைக்கி போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், அதாவது இந்த 12 பாவத்தோட காரணம் எப்படின்னு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இந்த பாவத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது, இந்த 12 பாவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளவே நிறைய காரகத்தை எப்படி உருவாக்குதுன்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அதை நான் சொல்கிறதுக்காக தான் போர்டில் எழுதி போடுறேன். இதயம், அப்புறம் மென்மையான உணர்வுகள், இதயம் அப்புறம் மென்மையான உணர்வுகள், காதல், பாலின உணர்வுகள், பொழுதுபோக்கு, விளையாட்டு, கவர்ச்சி, அழகு, ஒரு உயிரினை உருவாக்கும் சக்தி, ஒரு உயிரினை உருவாக்கும் சக்தி. எழுதிட்டீங்களா? ஆமா சார், ஒரு உயிரினை உருவாக்கும் சக்தி. ஏன்னா இங்க இடம் இல்லைங்கிறதால எழுதல நானு. ஆமா சார், ஏன்னா இங்க இடம் இல்லைங்கிறதால எழுதல நானு, அதுதான் வேற இல்ல. ஒரு உயிரினை உருவாக்கும் சக்தி, அப்புறம் இயற்கை அப்படின்னு பொருள், இயற்கை. ஒரு உயிரினை உருவாக்கும் சக்தினா என்ன சார்? குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய திறன், குழந்தைகளும் போட்டுக்கலாம். இந்த பாவத்தை நம்ம ஒரே வார்த்தையில என்ன சொல்லலாம் பார்த்து, உணர்வு பூர்வமான விஷயங்கள், எல்லா வித உணர்வு பூர்வமான விஷயங்கள், அரசியல், ஹவுஸ் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ், அதாவது உணர்ச்சிகளை மையமா வச்சு வரக்கூடிய விஷயங்கள் சார். இதுலதான் என்ன வருதுன்னா அரசியல், கலை, பண்பாடு, மொழி, கலாச்சாரம் எல்லாம் இதுல வந்துடும் சார். ஆக்சுவலா இதெல்லாம் சென்டிமெண்ட்ஸ் தானே இல்ல? இதுல உங்களுக்கு புரியாத வார்த்தைகள் என்ன இருக்கா பாருங்க. இந்த இதயம் அப்படிங்கிறதுக்கும் மென்மையான உணர்வுகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கா இல்லையா சார்? நம்ம என்ன சொல்லுவோம், பெரியவரை போட்டு ஒரு 10 பேர் அடிச்சுட்டு இருக்காங்க, நம்ம என்ன சொல்லுவோம், என்னப்பா இறக்குமே இல்லையாப்பா, இதயமே இல்லையாப்பா உங்களுக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க, இதயம் இருக்குமா இருக்காது அவனுக்கு, இருக்கும் தானே? ஏன் நமக்கு இதயமே இல்லாதவன்னு ஏன் சொல்றோம்? இதயம் என்பது மென்மையானது, மென்மை அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரும்போது அதிகமா வேலை செய்யறதுன்னா இதயம் தான், ஒரு மனதில் ஒரு. அதே மாதிரி இதயம் ஒரு மென்மையான விஷயத்தை, காதல் சம்பந்தமான விஷயத்தை, இயற்கை சம்பந்தமான விஷயத்தை, பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இதயம் வந்து சந்தோஷமா இருக்கும். இந்த மென்மையான உணர்வுகள் இருந்தா இதயத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பவுமே டென்ஷன், எப்பவுமே படப்படுப்புனா இதயத்துக்கு நிறைய டார்ச்சர் வந்துட்டே இருக்கும். ஓகே சார், உதாரணத்துக்கு நம்ம லவ்வுக்கு எது சார் சிம்பிளா வச்சுக்கிறோம்? கையை சிம்பிளா வச்சதோட லெட்டர் எழுதுறதுக்கு பயன்படும், செல்போன் டயல் பண்றதுக்கு பயன்படும். ஆனால் இதயத்துக்கு லவ்வுக்கும் கொஞ்சமாக சம்பந்தம் இருக்கா சார்? ஏன் அதை சிம்பிளாக வச்சுருக்கோம் சார்? என்ன சார் பேசுனா கொஞ்சம் மனசு இதமாக இருக்குல்ல சார்? 10 நிமிஷம் ஆரம்பிச்சு அப்புறம் 2 மணி நேரம் பேசுறாங்களே, நைட் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்காங்களே, யார் இளைஞர்கள் யாருமே இல்லை உங்களுக்கு, இளைஞர் அவருக்கார் அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். சரி ஓகே, அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மென்மையான உணர்வுகளுக்கு இதயத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. இதுதான் காதல்னு சொல்றோம், பாலின உணர்வுகள், ஹார்மோன்கள், இந்த பாலின ஹார்மோன்கள்னு சொல்லிடலாம், அதோட உணர்வுகள் சொல்றது விட நீங்க உணர்வுகளும் சொல்லலாம், ஹார்மோன்கள்னு சொல்லலாம் சார். ஹார்மோன்களுக்கு சரியான வார்த்தை,
என்ன வயது கூட கூட இது குறைஞ்சிட்டு வரும் இல்லையா? ஆமா சார், தைராய்டு. நீங்க சொல்லு தைராய்டா? தைராய்டு இல்லை சார், இந்த இந்த ஹீட்ரோ ஹீட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா சார்? சொல்லுங்க சார், அதை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஹீட்ரோஜனா, அந்த ஹார்மோன் சம்பந்தமான சார். இந்த பாலின உணர்வுன்னு சொல்றோம்ல சார், கலைங்கிறது என்ன? கலைனா அழகு, இயல், இசை, நாடகம், நடிப்பு எல்லாம் இங்க வந்துடும். பொழுதுபோக்கு இங்க வந்துடும், விளையாட்டு இங்க வந்துடும். இது எல்லாமே சென்டிமெண்ட் சார்ந்து வரக்கூடியது. ஒரு பொழுதுபோக்கு, மனசுக்கு இதமளிக்கக்கூடிய விஷயங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆறாவது வீடு, ஆறாவது வீடு வந்து பாத்தீங்கன்னா வயிறு, உணவு, உடை, வைத்தியம். வைத்தியம்னா நோயினே வந்துடும் அதுலே. வரக்கு, மற்றவரை வீழ்த்துதல், வெற்றி, பகை உணர்வு, திருப்பி தரக்கூடிய பொருட்கள், உடல் உழைப்பு, உத்தியோகம். உத்தியோகம் எல்லாம் மாத சம்பளம் கூட சொல்லலாம். மற்றவருக்கு அடிமையாக இருத்தல். தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம் சார், எடுத்து தண்ணி எடுத்து. வேலைக்காரர்கள், வீட்டு விலங்குகள், வேலைக்காரர்கள், வீட்டு விலங்குகள், வீட்டு விலங்குகள் சார், பெட் அனிமல் சொல்றோம் இல்லையா, கால்நடைகள், அப்புறம் விவசாயம். நிறைய நிறைய எடுத்துட்டு போலாம். இது உடம்புல உடல் கூட வயிறுன்னு சொல்லக்கூடியது. அப்புறம் வயிற்றுல உணவு இருக்கத்தால, வயிற்றுல தான் உணவு அதிகமா இருக்கு, அதனால உணவுங்கிறது தான். உடை, துணி, வைத்தியம், வழக்கு, சண்டை சச்சரவுலாம் இந்த பாவத்தில் வந்துடும் சார். அதாவது மற்றவரை வீழ்த்துதல், மற்றவர்கிட்ட மோதறது அப்படிங்கிறது இந்த பாவம். மற்றவரை வீழ்த்துதல், நான் வீழ்த்துதல் அப்படின்னாவே அவனை தோற்கடித்தல் அப்படிங்கிற மாதிரி. உடனே வெற்றி நமக்கு கிடைக்கிறது, வெற்றி. அப்புறம் பகை உணர்வு, வெற்றி வெற்றி பெற்றோடனே தோத்தவன் வந்து நம்மளால ஒரு பகை உணர்ச்சியோட இருப்பான் அது. அப்புறம் திருப்பி தரக்கூடிய பொருட்கள், திருப்பி தரக்கூடிய பொருட்கள் என்ன என்ன சார்? கடன், வாடகையும் அதே மாதிரி தான். நீங்க பணமா வாங்கினா அது பேர் கடன் சொல்லும். வீட்டை ஒரு ரெண்டு மாசத்துக்கு கடனை வாங்கிக்கணும் கேட்கணும் இல்லையா? ஒவ்வொரு மாசம் நம்ம வட்டி தானே கொடுத்துட்டு இருக்கோம் வீட்டுக்கு, என்ன சார்? வீட்டு நம்ம வாடகை இருக்கும்போது ஒரு ஒரு ஒருத்தருடைய வீட்டு டெம்பரவரியா இருந்துட்டு கொடுத்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ கடன், வாடகை எல்லாமே இதில் வந்துடும். இதுமாதிரி உடல் உழைப்புங்கிறது இந்த பாவம் தான். இது வந்து ஹவுஸ் ஆஃப் சக்சஸ் சொல்லலாம் சார். நிறைய காரகம் இருக்கு, மெஜாரிட்டியான காரகத்தை ஒரு காரகத்தை மட்டும் நான் சொல்றேன், ஹவுஸ் ஆஃப் சக்சஸ் அதான் சார். இந்த மாதிரி சார், அதே மாதிரி நான் சொல்றேன், எதுவும் இல்லை இல்ல, ஹவுஸ் ஆஃப் சக்சஸ் சொல்லிருக்கல. வேலைக்கு பலம் குறைந்த இந்த பாவத்தில் உருவாக்க, நம்மை விட பலம் குறைந்தவர்கள். இந்த பாவம் கெட்டு போச்சுன்னா நம்மை விட பலம் குறைந்தவர்கள் யாரும் அவங்க கிட்ட, இந்த பாவங்கிறது நம்மை விட பலம் குறைந்தவர்கள். அதே மாதிரி நோய் கிருமிகளும் இந்த பாவம் தான். நோய் கிருமிகள் சொல்றோம் இல்லையா, சின்ன சின்ன பூச்சிகள், நம்மையோட எது எதுனா பலம் கம்மியா இருக்கோ அதெல்லாம் இது கிருமிகள், இதெல்லாம் இங்க வந்துடும். அது வந்து நான் புக்கில் வந்து விரிவாக கொடுத்துருப்பேன். இந்த ஒரு பாவத்துல இந்த வைத்தியம் சொல்ற பாருங்க, இந்த வைத்தியம் அப்படிங்கிறது 300 பக்கம் எழுதியிருக்கேன் புக்கில் நான். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து மருத்துவ ஜோதிடம்னு, அதே மாதிரி நிறைய டெவலப். இந்த காரணத்தை புரிஞ்சிச்சுன்னா அதுல இருந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், ஓகே சார்? அடுத்து 7வது வீடு சார்,
டைம் முடிஞ்சது, டைம் முடிஞ்சிச்சா? ஓகே ஓகே, இந்த புக் கொடுத்துடலாம். சரி சரி சரி, அது அடுத்தது ஏழாவது வீடு சார். அதே மாதிரி ஆறாவது வீட்டுக்கு கடைசியாக ஒரே வார்த்தை சார், தனிமையான வாழ்க்கைங்கிறது இந்த பாவத்தோட காரணம். தனிமையான வாழ்க்கை, தனியாக இருக்கிறது, யாருக்கிட்டே சேராமல் இருக்கிறது, தனிமையான வாழ்க்கை. சன்னியாசிங்கிறது இல்லை, இது யாருக்கிட்டே ஒன்றாம திருமணம் ஆகாமல் தனியாக இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சார். ஆக்சுவலா தனிமையா ஒட்டாம, அதாவது இந்த பாவம் வந்து வெற்றி சார், வெற்றி பெற்ற எப்படி சார் இருப்பான்? அதான் சார், வேற எதுவும் சார். வெற்றி பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த மாதிரி சார், தனியா இருக்கு, ஒத்தோட சேர்ந்து இல்லாம தனியா போறது. அன்னப்பறவை மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். நிச்சயமா. அடுத்து வந்து ஏழாவது வீடு சார், ஏழாவது வீடு வந்து பாத்தீங்கன்னா கிட்னி, கர்ப்பப்பை. இது இதை நீங்க மனப்பாடம் பண்ணணுமா சார்? இதை இது மனப்பாடம் பண்ணாம அப்படியே அப்படியே வந்துடும் இல்லையா? ஓரளவுக்கு பார்த்துட்டாவே அப்படியே போயிடும், புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஆக்சுவலா கிட்னி, கர்ப்பப்பை, உடலின் நடுப்பகுதி, உடலின் சமநிலை, நமக்கு சமமான மனிதர்கள், வாழ்க்கை துணை, ஜோடி, எதையும் இதெல்லாம் இந்த பாவத்தோட காரணம். இது இல்லாம இன்னும் சிறு இருக்கு, அதையும் எழுதுறீங்க. வியாபாரம் சார், வியாபாரம், வியாபாரம். அதுக்கப்புறம் ஒருவரை நம்மோடு இணைத்துக் கொள்ளுதல். ஆமா சார், ஒருவரை நம்மோடு இணைத்துக் கொண்டு செயல்படுதல், ஒருவரை நம்மோடு இணைத்துக் கொண்டு செயல்படுதல். ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுதல், அதாவது இருப்பதை இருப்பதை கொடுத்து இல்லாததை பெறுதல், அந்த மாதிரி மீனிங் சார். ஒன்றை கொடுத்து வேறொன்றை பெறுதல், சமூக தொடர்பு, சமூக அந்தஸ்து, ஊரோடு ஒத்து வாழ்தல், ஒருவருடைய பழக்கம். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.